श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। यस्यवाकृत्तिपर्यन्ता यतिना च सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचितं वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः। यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते अत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पकल्पतरोद्गलितं फलम्। शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तिल इदुवरैक्कुम् ஏழு ஸ்கந்தங்கள் அனுபவிக்கப்பட்டன. ஏழு ஸ்கந்தங்களில் மகரிஷி சாதித்த விஷயங்கள்லாம் நாம் அனுபவித்தோம். இப்போ எட்டாவது ஸ்கந்தம். இந்த எட்டாவது ஸ்கந்தத்தில் நாம் முதல்ல இந்த சாயம்பவம் மனோனுடைய இதெல்லாம் பார்த்து இந்த விஷயங்கள்லாமும் நாம் பார்த்தோம். முதல் சர்க்க அத்தியாயத்தில் இந்த எட்டாவது சர்க்கத்தில் தான் எட்டாவது ஸ்கந்தத்தில் தான் கஜேந்திர மோட்ச வர்ணனம் அமிர்த மதனம் இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. பெருமாளுடைய வாமனாவதாரம் பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணின விஷயம், மத்ஸ்யாவதார சரித்திரம், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் முதல் அத்தியாயத்தை இப்போ ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆரம்பித்து இங்க சொல்ல போகிற ஆசீத் கிரிவரோ ராஜன்னே த்ரிகூட இதி விஸ்ருதஹ க்ஷீரோதே நாவ்ருதஹ ஸ்ரீமான் யோஜனாயுத முத்ஸ்ருதஹ. இந்த நான்காவது மன்மந்திரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் கஜேந்திர மோட்சணம் சொல்லப்பட்டது. அந்த கஜேந்திர மோட்சணமும் இந்த ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து விஸ்தாரமாக சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் பெண் யானைகளுடன் கூட ஜலத்தில் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் முதலையினால் பிடிக்கப்பட்டது. இந்த இதெல்லாம் இந்த கஜேந்திரனுக்கு நடந்த விஷயங்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த சமயத்தில் ஜன்மாந்திரத்தில் பண்ண சுக்ருதத்தினால ஹரிஸ்மரணம் ஏற்படுறது. ஹரிஸ்மரணம் ஏற்பட்டுருத்தோம்னாக்கா
அப்போ என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்கும் என்பதெல்லாம் இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல சாதிக்க போறார். அததான் நாம பாக்குறோம். திரிகூட்டம்னு பிரசித்தி பெற்றதாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு பெரிய மலை. இந்த மலையும் கீழே இப்ப சமுத்திரம்லாம் இது அடிக்கிற மாதிரி அங்க திருப்பார் கடல் அடிக்கிறது, அலை மோதுறது அந்த இடத்துல. ஆசீத் கிரிவரோ ராஜன் திரிகூட இது விஸ்ருதா க்ஷீரோதே நாவிருதா ஸ்ரீமான் யோஜனாயுதமுச்ரிதா. க்ஷீரோதே நாவிருதான்னு சொல்லி சொல்ற இது பார்க்கடலினாலே சூழப்பட்டதாக இருக்கு. அந்த மலையே பிரகாசிக்கிறது, காந்தியோட இருந்துருக்கு. அது 10,000 யோஜனை, அவ்வளவு விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடியது. அதுல 3 சிகரங்கள் உள்ளன. ஒரு சிகரம் எப்படி இருக்குன்னா வெள்ளியால ஆனது. தாவதா விஸ்திருத திரிபி சிருங்கை பயோநிதிம் திசக்கம் ரோச்சயன்னாஸ்தே ரௌப்பாய ஹிரண்மயை. ரௌப்ய அயசு ஹிரண்மயம், ரௌப்யம்ன்றது வெள்ளி, அயசு இரும்பு, ஹிரண்மயம்ன்றதுனால தங்கமயமாக 3 சிகரங்கள் உள்ளன. அங்க பார்த்தோம்னாக்க எத்தனையோ ரத்தனங்கள்லாம் உள்ளன. அது விசித்திரமாக பலதர அங்க இருக்கிற மரங்கள்லாம் அது எப்படின்னு சொல்ல முடியல. அப்படி ஒரு விசித்திரமான ஒரு மரம், செடி, புதரு எல்லாமே நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துருக்குன்னு. இதுல இருக்கிறது எல்லாமே எல்லா திக்குக்கும் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தின் இருக்கிறது. அதனால இந்த கீழ் பிராந்தம் முழுக்க இந்த திருப்பார்கடலினுடைய அலையினால எல்லா இடத்தினாலையும் பால்னாலேயே நினைக்கப்பட்டதாக இருந்துருக்கு. அங்க சித்தர், சாரணர், யக்ஷர், கந்தர்வர், வித்யாதரர், மகோருகள், கிண்ணரர், அப்சரசுக்கள் இவ எல்லாரும் அந்த மலையில. ஆச்சரியமான ஒரு மலையா இருக்கிறதுனால அந்த மலையிலையும் மலையில இருக்கக்கூடிய பலவிதமான குகைகள்லையும் அவள்லாம் இருந்துருக்காளாம். சித்தசாரண கந்தர்வ வித்யாதர மகோரகை கிண்ணரைரப்சரோபிஷ்ட கிரீடத்பீ ஜுஷகந்தரஹ. அந்த மலை குகைகள்லாம் இந்த மாதிரி இருந்துருக்கு. யத்ர சங்கீத சன்னாதை நதத் குஹமமர்ஷயா அபிகர்ஜதி ஹரய ஸ்லாகினஹ பரசங்கயா. மகர்ஷியினுடைய அற்புதமான ஒரு கவனம், அதாவது ஒரு கவித்துவத்தையும் நாம இந்த இடத்துல பார்க்கலாம். என்னன்னா சிம்ஹன்லாம் குகைகள்ல இருந்துட்டு கர்ஜிக்கிறான். இந்த கர்ஜிக்கச்சே குகைகளுடைய பிரதித்வனி கேட்கறது, எதிரொலிக்கிறது. எதிரொலிச்ச உடனே இந்த சிங்கம் நினைச்சுக்கிறதா இது யாரோ இன்னொரு சிங்கம் நம்ம எதிர நமக்காக இது கர்ஜிக்கிறதுன்னு சிங்கம் நினைச்சுக்கிறதாம். இதனால இந்த சிங்கத்துக்கெல்லாம் கோபம் வந்துடுறதான். அதுதான் சொல்ற எத்த சங்கீத சன்னாதை நனதத் குஹமமர்ஷயாம். சங்கீத சன்னாதை சில இடங்கள்ல பார்த்தோம்னா ரொம்ப அபூர்வமான இடம், சில கோவில்கள்லாம் நாம சொல்லச்சு அந்த பிரதித்வனி வரச்சே பல ராகத்துல வரும். அந்த மாதிரி இங்க பிரதித்வனின்றது பல மாதிரியாக வருதான். அபிகர்ச்சந்தி ஹரையா ஸ்லாகின பரசங்கயா. இவன் கர்ஜிக்கிறதுக்கு எதிர இன்னொரு கர்ஜிக்கிறத பார்த்த உடனே இன்னும் யாரோ நம்ம இன்னொரு சிங்கம் நமக்கு போட்டியா இங்க இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கிறதான். நானாரண்ய பசுவிராத சங்குல திரௌண்யலங்கிருதாம் சித்திரத்ரும சுரோத்யான கலகண்ட விஹங்கமஹாம். அந்த இடம் பார்த்தோம்னாக்க ரொம்ப அற்புதமான இருக்கு. தேவோத்யானங்கள், தேவதைகள்லாம் அங்க வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தோட்டங்கள்லாம் இருக்கு.
அதோட அந்த வத்சரசங்கள் அந்த ஜலம் நதி குளங்கள் இப்படி அற்புதமான ஒரு சன்னிவேசம் அந்த திருக்கட்டுமலையினுடைய தாழ்வரையில சுற்றி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் தேவஸ்திரீக்கள் எல்லாம் விளையாடுற இடமாக இருந்துருக்கா ருதுமான்னு ஒரு பெயரை உடையது இது பகவான் வருணனுடைய நித்தியமான புஷ்பம் பழமும் இவற்றுடன் கூட தேவலோக விரட்சங்கள்னால அலங்கரிக்கப்பட்டதாக இருந்துருக்கிற ஒரு உத்யானம் தோட்டம் இருக்கிறதாம் அந்த இடத்துல பார்த்தோம்னா மந்தாரை பாரிஜாத்தை பாட்டெல்லாம் சோக சம்பகை சூத்தை பிரியாளை பனசை ஆம்ரை ஆம்ராத கைரபி அங்க பார்த்தோம்னா மாமரம் அசோக மரம் சம்பக மரம் பலாமரம் ஒட்டு மாமரம் ஆம்ராதகம் பாக்கு தென்னை பேரீச்சை மாதுள மரம் மதுக்கம் சால மரம் பனமரம் இப்படி எத்தனையோ மரங்கள் இந்த கிம்சுக்கம் மரம் இதுல முருங்க மரத்திலேயே கிம்சுக்கம்னு ஒரு இருக்கு பலா பலாச மரம் எங்க பார்த்தாலும் அப்படியே புஷ்பிச்சிருக்கான் பலாச மரம் புஷ்பிச்சிருக்கான் இது ஒரு சீசன் இந்த மாசி மாசத்துல மாசி பங்குனியில பலாச புஷ்பம்லாம் பூசிருக்கும் அந்த பலாச புஷ்பம்லாம் கிம்சுக்கம்னு கிம்சுகம் ஆஹோசித் கிம் சுகான்னு சொல்லி சொல்றது இது என்ன கிம்சுக புஷ்பமா அல்ல கிளியே வான்னு அந்த கிளியினுடைய மூக்கு மாதிரி வளைஞ்சும் சக்கச்சுவையில்னு இந்த பலாச புஷ்பம் இருக்கும் அந்த பலாச புஷ்பம் நீலோத்தலம் செங்கல் நீர் புஷ்பம் இப்படி ஏகப்பட்ட புஷ்பங்களோடையும் அந்த இடமே அத்தியுதமான இருந்துருக்கு மீன் ஆமை இந்த ஜல ஜந்துக்களுடைய சஞ்சாரம் இப்படி ரொம்ப அற்புதமான இருக்கு தத்ரை கதா தது கிரிகானனாஸ்ரய கரேணுபிஹி வாரணாயுதம் பஸ்தரண்ணே சகண்டகாந்தி சகண்டகான் கீச்சக வேணுவேத்ரவத் விசால குல்மம் பிரருஜன் வனஸ்பதீனே யத்கந்த மாத்ராதி ஹரயோ கஜேந்திராஹ வியாக்ரதயஹ வியாலமிருகாஹ சகட்காஹ மஹோரகங்காஸ்சாபி பயாஹ த்ரவந்தி சகைர கிருஷ்ணாஹ சரபாஷ்ச மரியஹ அந்த மலையில காட்டில் காட்டையே வாசஸ்தானமாக உடைய ஒரு பெரிய யானை கூட்டம் அந்த யானை கூட்டங்களுக்கு தலைவனான ஒரு யானை அந்த யானை பெண் யானைகளோடு சேர்ந்து அங்கே பெரிய ஒரு அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் முறிச்சுண்டு வருதான் கீச்சகம்னா சகை சகை மாருத போர் நரந்தைன்னு சொல்லுவார் கீச்சகன்றது மூங்கில் தான் அந்த மூங்கில் மரத்துலையும் உள்ள ஹோல் உள்ள போலா இருக்கும் கெட்டி மூங்கில்ல உள்ள போலா இருக்கிற மூங்கில்கள் அந்த மூங்கில் கெட்டியா இருக்கிற மூங்கில் இப்படி விசாலமான இந்த மூங்கில் மரத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டு அப்படியே ஒரு உற்சாகமாக பெரிய கும்பலாம் வருதான் இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம கற்பனையில நினைச்சு பார்த்தாலே எப்படி இருக்கும்ன்றது ஒரு ஆண் யானை பெண் யானையோடையும் யானை குட்டிகளோடையும் அப்படியே வந்துருக்கு அங்கங்க வரைச்சு காட்டிலெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு வருது பார்க்குற இடத்தெல்லாம் எதெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் போட்டு ஓதச்சுண்டு மெரிச்சுண்டு இப்படி வந்துருக்கு இதனுடைய இந்த யானைகள்லாம் வரைச்சு இதனுடைய மத ஜலம் பெருகிறது இந்த மத ஜலத்தினுடைய வாசனை காடு மொத்தம் அடிக்கிறது அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற சிம்ஹங்கள் பெரிய பெரிய யானைகள் புலி எல்லாம் எது எது இருக்கோ எல்லாம் பயந்து ஓட்டம் பிடிச்சிடுறதுதான் அங்க இருக்காது ஓடி போயிடுறதுதான் இந்த சென்னாய்கள் பன்னிகள்னு பார்த்தோம் விருகா வராக மகிஷக்ஷசால்யாம் காம்புச்சசாலா விருக மர்க்கடாஷ்ட அந்யத்ர க்ஷுத்ரா ஹரிணாக இதெல்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியலையா மான்லாம் எங்கெங்கயோ பயந்து போயிடுறதாம் ஐயோ இந்த யானை கூட்டம் வருது இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்து எல்லாம் கிளம்பி போயிடுறதுதான் இப்படி போறத பார்த்த உடனே
இந்த ஆண் யானைய அந்த பெண் யானைகளோட சுழ்ந்துண்டு மதஜலம் பெருகிண்டு யானை குட்டியும் பின்தொடர்ந்துண்டு அப்படியே வருது. இந்த வண்டுகள்லாம் மதஜலத்தை அப்படியே பானம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி அற்புதமான ஒரு சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்துல அங்கேருந்து ஒரு பெரிய குளம் இருக்கு. வருண பகவானுடைய உத்யானம் இல்லையா, தோட்டம் அது. அந்த தோட்டத்துல எப்பவும் நிறைந்து நீர் நிறைந்து அற்புதமான ஒரு குளம். அந்த குளத்துல மூழ்கி அப்படியே அந்த இடத்துல அதெல்லாம் யானைகள்லாம் ஜலத்தெல்லாம் எடுத்து மேலெல்லாம் பாய்ச்சிண்டு பண்ணிக்கிறது தான். ஸ்வபுஷ்கரேணோத்த சீகராம்புபிஹி நிபாய என்ன சன்னபயன்யதா கிருஹி கிருணீகரேணு களபாஸ்துர்மதா நாச்சம் கிருபணோ ஜமாயயா. இது என்ன பண்றதுன்னா, இந்த ஜலம் மொத்தம் தும்பி கையால எடுக்கிறது. அதை எடுத்து எவ்வளவு தாகம் இருக்கோ தாகம் இருக்கிறவர்களும் குடிக்கிறது. குடிச்சிட்டு மீதி இருக்கிற ஜலத்தை கொண்டு தன்னுடைய உடம்புலயே அப்படியே அந்த பைப்பால் அடிச்சுக்கிற மாதிரி அதை அடிச்சுக்கிறதான், அந்த சரீரத்தை நினைச்சுக்கிறதான். இப்படி அந்த தண்ணியால எடுத்து எடுத்து உடம்பெல்லாம் தும்பிக்கையால எடுத்து ஜலத்தை கொட்டிருந்ததுனாக்க அந்த போர்ஸா அடிச்சுண்டா இதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்து சிரமம் எல்லாம் போயிடுறதான். அந்த யானை எப்படி இருக்குன்னா, ஒரு கிரகஸ்தன் போல இருக்கான் கருணையோட. அதாவது இந்த தும்பிக்கையினால குளிர்ந்த ஜலத்தை எடுத்து அங்க பக்கத்துல இருக்கிற பெண் யானைகள் குட்டி யானைகள் அவைகளை எல்லாம் பானம் பண்றது, அதுகளுக்கெல்லாம் தாகம் அடங்குற மாதிரி காரியம் பண்றது. அதுக்கப்புறமா அந்த பெண் யானைகளுக்கு குட்டி யானைகள் மேல எல்லாம் இந்த தும்பிக்கையாலேயே ஜலத்தை எடுத்து எடுத்து கொட்டி கொட்டி அத்தையும் குளிப்பாட்டுறதான். தந்திர பதை வச்சோதிதோ கிராகோ பலியா சரணேகே ருஷாகிரஹீது. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, நமக்கெல்லாம் கூட சின்ன குழந்தைகளா இருந்தாக்க அந்த குழந்தைகளை குளிப்பாட்டி அதுக்கு அலங்காரம் பண்றதுல ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. அந்த மாதிரிதான் இந்த யானைக்கும் ஆண் யானையும் பெண் யானையுமா சேர்ந்து குட்டி யானைய குளிப்பாட்டுறதான். குட்டி யானை குளிப்பட்டுனா அது துள்ளி 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 குதிக்கிறதான் அந்த குளத்துக்குள்ள. அந்த குளிக்கச்சே சந்தோஷம் அதுக்கு. அது சந்தோஷப்படுறத பார்த்து இந்த ஆண் யானைகளும் ஆண் யானையும் பெண் யானைகளும் சந்தோஷப்படுறதான். இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற நிலையில கிராகோபலியா சரணே ருஷாகிரஹீதே. தெய்வத் எல்லாரும் நாம நினைக்கிற மாதிரி எல்லா காரியமே எல்லா சமயத்திலயுமே சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் வந்ததுன்னாக்க நாம சந்தோஷம் வந்துடுத்தேன்னு ரொம்ப இதனால சந்தோஷத்தினால ரொம்ப நம்மையும் மீறி சந்தோஷப்படக்கூடாது. இது அடுத்தது எந்த அனர்த்தத்துல இது கொண்டு நிக்குமோன்றதையும் நாம நினைச்சு பார்க்கணும். அதை பார்க்காத இந்த யானை ரொம்ப சந்தோஷத்துல மிதமிஞ்சி இருந்தது. அப்பதான் தெய்வ சோதித்தம் யாரும் நினைச்சே பார்க்கல. அந்த குளத்துல ஒரு முதலே இருக்கும்ன்றது நினைக்கவே இல்லை. அது யானையை காட்டுல இன்னும் பலிஷ்டமான பலம் பொருந்திய முதல இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அப்படியே முதல்ல இருந்தா கூட அப்படி உதற உதறினாக்கா அது போயிடும் நினைச்சிருந்தேன். அந்த முதல கால கவ்விடுத்தான். தந்திரபதைதோ கிராகோ பலியா சரணே ருஷாகிரஹீதே எதிர்ச்சைவம் வதனங்கதோ கஜோ யதா பலம் சோதி பலோ விசக்கிரமே. நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே இதனால தனக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவு பலம் கொண்ட வரைக்கும் முதலினுடைய பிடியில இருந்து வெள்ள வரத்துக்கோசரம் காலை இழுத்து இழுத்து பாக்குறதான். ததாதுரம் யுதபதிம் கரேணவா விக்ரிஷ்யமாணம் தரசா பலியசா விசுக்ருஷு தினதியோ பரே கஜாஹ வார்ஷ்ணிகிரகாஹ தாரயிதும் நச்சா.
न चाह सकन என்ன பண்றதான் இந்த யானைய தான் மாத்திரம் அதனுடைய பலத்தால மாத்திரம் பிடிச்சு இழுத்தா போறான் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த யானைய பெண் யானைகள் எல்லாம் சேர்ந்து எல்லா பெண் யானைகளுமா சேர்ந்து இந்த யானைய பிடிச்சு இழுக்கிறதான் ஒரு கால் அப்படி வந்துடுமோ என்னமோன்னு பார்த்துட்டு வரல இந்த யானை முதல்ல ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு அந்த முதல்ல பிடிச்சிருந்த கால்ல இருந்து அந்த காலை எடுக்கவே முடியல இத பார்த்த உடனே எல்லாத்துக்கும் துக்கம் வந்துடுதான் பெண் யானைகள் எல்லாத்துக்கும் அது பிளிர ஆரம்பிச்சிடுத்து பெரிய சப்தத்தை ஆரம்பிச்சிடுத்து என்ன பண்றது என்னடா இப்படி ஒரு சப்தம் நியுத்தோ ரேவம் இபோந்திரனக்ரயோ விகர்ஷதோ ரந்திரதோ அந்தரதோ பகிர்மிதா சமாசஹஸ்ரம் व्यगमन्महीपते सप्राणयोश्चेत्रममं सतामराः இந்த பக்கம் முதல்ல பிடிக்கிறது அந்த பக்கம் யானை அந்த முதல்ல பிடியில இருந்து வரதுக்கு பார்க்கிறது இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல சமா சஹஸ்ரம் சொன்ன ஆயிரம் வருஷம் தாண்டிடுதாம் இப்படி ஆயிரம் தருஷம் தாண்டின பிற்பாடும் அந்த முதலையினுடைய பிடியிலிருந்து யானையால வர முடியலையா விபர்யயோ பூத்கலம் சகலம் ஜலௌகசஹான எல்லாம் இந்திரிய பலம் எல்லா பலமும் அந்த ஜலத்துல இருக்கக்கூடியதுக்கு அதிகமாயிடுத்து யானைக்கு குறைவா இருந்துருக்கான் இப்போ இத பார்த்து ரொம்ப இனிமேல் தயாபிமானத்தை விட்டுருத்து ஏன்னா இனிமேல் நம்மளால இதுல இருந்து மீள முடியும்னு நினைக்கல பெரிய சிரமம் வந்துடுத்தோன்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்போ ஒரு தியானம் பண்ண ஆரம்பித்து ஈஸ்வர சங்கல்பத்தினால ஒரு புத்தி ஏற்படுறது யுத்தம் கஜேந்திரஹாச யதாப சங்கடம் பிராணஸ்ய தேகி விவசோ எதிர்ச்சயாம் அபாரயன் ஆத்ம விமோட்சணே சிரம் தத்யா விமாம் புத்தி மதாபியபத்யத இப்ப கடைசி சமயத்துல வர கூட எல்லாருக்கும் பெருமாள் கஷ்டம் வரச்சேயாவது பெருமாளை நினைக்கிறதுன்றது ஒன்னு ஓணுமோ இல்லையோ அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் பாக்கியம் பண்ணலைன்னாக்கா கஷ்டம் வரச்சே கூட பெருமாளை நினைக்க முடியாது ஆனா இந்த யானை பாக்கியம் பண்ணிருக்கு நமாமிமே ஜாத யாதுரங்கஜாம் குதக்கரிண்யா பிரபவந்தி மோசித்தும் ग्राहेण पाशेन विधातुरावृतोऽपि अहं च तं यामि परम्परायणम् इपो आण्यानिहळालये विडुविक्क मुडियाद ओरु निलै एनक्कु इंद पेण्यानिहळ्ळाम् एंगेंदु विडुविक्क पोरुदु आगयाल इदु आसक्तना पोयिट्टु नानु इपो யார சரணாகத்தை அடைந்தாக்கா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபெறலாம் என்பதை யோஜனை பண்றதுதான் யஹ் கஷ்டநேசா பலினோந்த கோரகாதே பிரச்சண்ட வேகாதே அபிதாவதோ பிருஷம் பீதம் பிரபன்னம் பரிபாதி யத்பயாது மிருத்யு பிரதாவத்யரணம் தமீமஹி எந்த ஒரு ஈஸ்வரன் ரொம்ப ரொம்ப பலத்தோடு இருந்துருக்கிறதும் பயங்கரமான வேகத்தோடு இருக்கின்ற இந்த யமனாகிற பாம்புலேருந்து அதாவது சம்சாரன்றது ஒரு அதுவே ஒரு பாம்பு மாதிரி தெரிந்துண்டு வருது அது யமரூபமாக தெரிந்துண்டு வருது அதுலேருந்து ரட்சிக்கிறவராக இருந்துருக்கிறவன் பிரபன்னான யார் ரட்சிக்கிறாளோ யாரிடத்துல இருந்து பயத்தினால மிருத்யுனா மிருத்யுவே கூட ஓடுறானோ அவனை சரணம் அடைகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதாவது பெருமாள் திருநாமத்தை நேர சொல்லல பெருமாள் செய்யற செயலை சொல்ற சரணாகத ரக்ஷணம் எப்பேற்பட்டவனையும் எவ்வளவுதான் பாபம் பண்ணவனாக இருந்தாலும்
இந்த சம்சாரத்திலேயே விழுந்து இருந்திருக்கிறவனையும் அவன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்க ரட்சிக்கிறவனாக இருந்திருக்கிற யார் ஒத்தனும்னா பெருமாள் ஒத்தர் தான். என்ன அவருக்குதான் இந்த சம்சாரத்தை விடுவிக்கக்கூடிய சாமர்த்தியம்ன்றது அவருக்கு தான் இருக்கு. அகையில மோட்சப்பிரதத்துவன்றது ஈஸ்வரனிடத்துல தான் இருக்கு. இந்த சாதாரண முதல இல்ல, என்ன பிடிச்சு இழுக்கிறது இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய முதலதான். இந்த சம்சாரத்தை விடுவிக்கிறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவனாலதான் என்னையும் விடுவிக்க முடியும். பீதம் பிரபன்னம் பரிபாதி அத்பயாது மிருத்யுஹும் பிரதாவதி அரணந்தமீமஹி. மிருத்யுவானன் ஓடுகிறான். भीषास्माद् वातः पवते भीषोदेति सूर्यः भीषास्मादग्निश्चेन्द्रश्च मृत्युर्धावति पञ्चम इति. भीषास्माद् वातः पवते यार उत्तरकानो अवनडतलेंदु भयंदंडे कात चलिकर एपपतालं कात चलिचंदे ओर इडतल निल्लामल சலிச்சுண்டே இருக்கு. பீஷாஸ்மா துவாதப்பவத்தை பீஷோதேதி சூர்யா, சூரியன் உதிக்கிறான். உதிக்கிறதும் அஸ்தமிக்கிறதும் ஒரு கிளப்தமான சமயத்துல அது பண்றது. இது ஒரு நாளைக்கு இன்னைக்கு வேற வெவ்வேறு மாதிரியா பண்ணலாமன்னா வெவ்வேறு மாதிரியா பண்ணல, அது எப்படி நடக்கணுமோ நடக்கிற பிரகாரம் நடக்கிறது. பீஷோதேதி சூர்யான் அஸ்மாத் பீஷா, இதுல இருந்து பயந்துட்டுதான் அக்னி இந்திரன் எல்லாருமே அவாவ காரியத்தை பண்ணிட்டு இருக்கலாம். இவ நாலு தேவதைகளும் பெருமாள்டந்த பயந்துண்டு காரியத்தை பண்றத பார்த்த உடனே மிருத்யுர்தாவதி பஞ்சமஹிதி. மிருத்யுவாக இருக்கிற யமனும் கூட தன்னுடைய காரியத்தை எப்படி பண்ணணுமோ அதை நாம பண்ணுவோம்னு பயந்துண்டு பண்ணிட்டு இருக்கானா. மிருத்யுவை பார்த்து எல்லாரும் பயப்படுறோம், ஆனா அந்த மிருத்யுவே பெருமாளை பார்த்து பயப்படுற, ஈஸ்வரனை பார்த்து பயப்படுற. அப்பேற்பட்ட ஈஸ்வரனை நான் சரணமாக பற்றுகிறேன் என்று இந்த யானை தலைவன் சொல்லித்தான் இப்ப இததான் சொல்றவர். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய், என் ஆரிடரை நீக்காய், எனக்கு வந்த துக்கத்தை போக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. இந்த பிரார்த்தனை பண்ற விஷயத்தை தான் இந்த அடுத்த இதுல சொல்ற. ஏவம் வியவசிதோ புத்தியா சமாதாய மனோஹிருதி ஜஜாப பரமம் ஜாப்யம் பிராக்ஜன்மன் அனுசிக்ஷிதம். பிராக்ஜன்மனி அனுசிக்ஷிதம், இப்போ பெருமாளுடைய அனுகிரகத்தினால ஜென்மாந்தரத்துல போன ஜென்மாவில் அதுக்கு ஏற்பட்டதான ஒரு சில விஷயங்கள் அபியசிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற விஷயத்த சொல்லி இப்ப ஸ்தோத்திரம் பண்றத இந்த கஜேந்திராழ்வான் எம்பருமான ஸ்தோத்திரம் பண்றார். இந்த ஸ்துதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓம் நமோ பகவதே தஸ்மை ஏத ஏத சிதாத்மகம் புருஷாயாதிபீஜாய பரேஷாயாபிதீமஹி. பகவதே தஸ்மை, பெரே சொல்ல யார் அந்த பிரமாளின் பொருட்டுன்னு பொதுவா சொல்லிட்ட. எத ஏதச்சிதாத்மகம், அந்த ஈஸ்வரனுக்கு வரைச்சு லோகம் மொத்தத்துக்கும் ஆதி பீஜமாக இருந்துருக்கவ இந்த சரீரங்கள் சேத்தனா சேத்தன ரூபமாக இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்துக்கள்லையும் அந்த பிரவேசம் பண்ணி இவைகளுக்குள்ள இருந்துண்டு அவர் இல்லாத இடம் எதுவும் இல்லைன்ற மாதிரி எல்லாத்திலையும் உள்ளும் புறமுமாக இருந்துருக்கிறவர் யாரோ, யார் அந்தர்யாமியாக இருந்துண்டு எல்லாரையும் நியமனம் பண்றவராக இருந்துருக்கிறோம். எஸ்மின் இதம் யதஸ்தேதம் ஏனேதம் செய்தம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம்புவம் பிரபத்யே ஸ்வயம்புவம். அந்த பெருமாளை அடைகிறேன்னு சொல்ற அதிஷ்டான பூத்தராக இருந்திருக்க நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம் இங்க சொல்லப்படுகிறது. நாராயணம் அயனம் எஸ்மின் இதம்,
இந்த லோகம் முழுக்க யஸ்மின் யாரிடத்துல இருக்குன்னா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமான் இடத்துல பிரதிஷ்டிதமாக இருந்துட்டு இருக்கு அதுதான் இந்த இடத்துல சொல்ற இன்னொன்னு யதஸ்சேதம் ஏனேதஞ்ச ஏதம் ஸ்வயம் யதஸ்சேதம் எதிரிடத்திலிருந்து இந்த லோகங்கள் முழுக்க ஏற்பட்டதுன்னா இந்த லோகம் மொத்தத்துக்கும் உபாதான காரணமாக இருக்கிறவரும் அந்த சாட்சாத் ஈஸ்வரன் தான் அந்த பகவான் தான் அந்த பகவான் தான் மறுபடியும் சொல்லி சொல்ற ஏனேதம் எய்தம் ஸ்வயம் இதுல சப்தமி விபக்தி எஸ்மின் இதம்னு எதஸ்டேதம்ன்றது பஞ்சமி விபக்தி ஏனேதம்னு திருத்தீயா விபக்தினால சொல்ற யாருனாலே இவர்னு சொல்லி சொல்றது யாருனாலேன்னா இந்த பிரபஞ்சம் உண்டு பண்ணப்பட்டது யாராலே உண்டு பண்ணப்பட்டதுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்திருக்கிறவ சாட்சாத் சிவன் நாராயணன் தான் அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற ஏதம் ஸ்வயம் அந்த பெருமாளே பிரபஞ்ச ஸ்வரூபமாக இருக்கிறான் அந்த தான் சிருஷ்டி பண்ணதோட மாத்திரமில்ல இந்த பிரபஞ்சம் முழுக்கவே எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன அந்த பிரபஞ்சம் அதுக்கு ஆத்மாவாக பெருமாள் இருந்திருக்க இப்படி பிரபஞ்சம் முழுக்க ஏதம் பரமாத்ம ஸ்வரூபமாக இருந்திருக்கு இப்படிதான் யோஸ்மாதே பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்தே ஸ்வயம்புவம் அஸ்மாத்து பரஸ்மாச்சன்ன நம்மளை காட்டிலும் உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிறவர் அவர் சுதசித்தமாக இருந்திருக்கிறவர் அது நம்மளை காட்டிலும் உத்கிருஷ்டமாக இருக்கிறது இது ஒரு பெரிய விஷயமான எத்தனையோ பேர் நம்மளை காட்டிலும் உயர்ந்தவராக இருந்திருக்கா அவள்ல யாரானா உத்தரா இருந்துட்டு போலன்னா அப்படி இல்ல இவர் எப்படிப்பட்டவர்னா லோகத்துல எத்தனையோ சில பேர் இவள்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷா பெரிய மனுஷான்னு சொல்லிக்கிறோமே அந்த இந்திராதிகள்லாம் கூட இந்திரன் பிரம்மா சங்கரன் இவாளெல்லாம் காட்டிலும் உத்கிருஷ்டமானவராக அவர் இருந்துருக்கார் இவருக்கு மேல ஒரு உத்கிருஷ்டமானவர்னு ஒருத்தர் இல்லாதவராக இருந்துருக்கிறவ அப்பேற்பட்ட அவ பிரபத்தியே ஸ்வயம்பூவம் அவர் சுதசித்தமாக இருக்கார் ஸ்வயம்பூவாக இருக்கார் ஸ்வயம்பூன்னா அவருடைய தோற்றத்திற்கு இன்னொரு காரணம் கிடையாதுன்னு அர்த்தம் அவரே அவருடைய தோற்றத்துக்கு காரணம் தானே தோன்றுபவராக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட பரமாத்மா அந்த பரமாத்மாவை பேர சொல்லவே இல்லை ஓம் நமோ பகவதே பகவத் சப்தத்தால சொல்லிட்ட யஸ்வாத்மனிதம் நிஜமா யயார்ப்பிதம் கொஜித் விபாத்தம் கொஜ தத்திரோஹிதம் அவித்ததிருக்கே சாட்சி பயம் ததீட்சதே ச ஆத்மமூலோவது மாம் பராஸ்பர சா ஆத்மமூல அவத்து மாம் பராத்பர அந்த பராத்பர உத்கிருஷ்டமான வஸ்துக்களுக்கெல்லாம் சிரேஷ்டராக இருந்திருக்கிறவ தன்னுடைய சங்கல்பத்தினால் என்ன மாயினாலேன்னு சொல்லுவா மீதி பேர் ஆனா இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணச்சு பெருமாளுடைய யஸ்வாத்மநீதம் நிஜ மாயையார்ப்பிதம் நிஜ மாயையார்ப்பிதம் மாயினால் என்னக்க இந்த இடத்துல சங்கல்பம்னு அர்த்தம் பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால எல்லாம் தனது அதீனமாக இருந்திருக்கிற சங்கல்பத்தினால அர்ப்பணம் பண்ண தோற்றும்படியாக பண்றா சில சமயத்துல சில வஸ்துக்களுக்கு அபிவக்தி வெளிப்பாடு இருக்கு சில சமயத்துல அது தெரிய மாட்டேன்றது இப்ப மகாப்பிரளய காலத்துல இந்த வஸ்துக்கள்லாம் எம்பெருமானுடைய திருமேனியில ஒரு பகுதியாக திருமேனியோட சூக்ஷ்மமாக ஆயிடுறது இந்த ஜீவன்கள்லாம் அதே பெருமாள் ஜீவனும் நித்தியமா போயிட்டோம் இல்லையோ அந்த ஜீவனுக்கு சிருஷ்டின்றது என்னன்னா அவளுடைய புண்ணிய பாப்பங்களுக்கு ஏற்ப சரீர சம்பந்தத்தை கொடுக்கறது அந்த சரீர சம்பந்தத்தை கொடுத்து அந்த ஜீவன்கள்லாம் தனித்தனியாக புலப்படும்படியாகவும் பண்றவர் ஆகையால அப்பேற்பட்ட ஆத்ம மூலமாக இருக்கிற எல்லாம் சுப்பிரகாசமாக இருக்கார் சுயம் பிரகாசமாக இருந்திருக்க அவர் என்னை ரட்சிக்கட்டும் ச ஆத்ம மூலோவது மாம் பராத்மரஹாம் காலேன பஞ்சத்வமிதேஷு கிருத்னசஹா லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதுஷ ஹேதுஷு தமஸ்ததாசீத் கஹனம் கபீரம் யஸ்தஸ்ய பாரேபி விராஜதே விபுஹு எல்லா லோகங்கள் லோகபாலர்கள் எல்லா காரணமான வஸ்துக்கள் இவைகள் எல்லாமே
ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நாசத்தை அடையக்கூடியவை தான். ஆனா இவர் விஷயத்துல நாசம்ன்றதே கிடையவே கிடையாது. எப்பவும் ஸ்வயம் பிரகாரமா ஸ்வயம் பிரகாசமாக இருந்திருக்கவ அனந்தம், அதாவது எல்லையில்லாதவராக இருந்திருக்கவர், அந்த பிரசித்தமாக இருந்திருக்கிற இந்த பிரகிருதிக்கும் அவர்தான் பிரபுவாக இருந்திருக்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை யார் எம்பெருமான் யார் ஒருத்தர் உண்டோ அவர் என்னை ரட்சிக்கட்டும், அவர் என்னை ரட்சிக்கட்டும்னு சொல்ற தஸ்மை நமஹா பரேஷாய பிரம்மணே அனந்த சக்தயே அரூபாயோரு ரூபாய நம ஆச்சரிய கர்மணே. பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ல யாருன்றது சொல்லவே இல்லை, இது வரைக்கும் பேரே சொல்லல. பேர் சொன்ன சொன்னாக்கா சரி அவாவா ஓடி வந்துருவா, ஆனா இந்த பெயர் சொல்லாத அவ செய்யற செயல்களை மாத்திரம் சொல்லி சொல்ற. இப்படி இந்த செயல்களை சொல்லி மாத்திரம் சொல்லச்சே எப்படி தஸ்மை நம பரேசாய தஸ்மை நமஹா பரேசாய எல்லாருக்கும் பரேச பிரம்மா பரபிரம்மமாக இருந்திருக்க லோகத்துல உத்கிருஷ்டமானவை என்று எவை எவை சொல்லப்படுகின்றனவோ அவை எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கவர் அனந்த சக்தையே. பெருமாளுடைய சக்தி யாராலையும் அளவிட்டு சொல்ல முடியாததாக இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட சக்தியோடு இருந்திருக்க அருபாய ஒரு ரூபாய நம ஆச்சரிய கர்மணே. பெருமாள் எப்படி இருக்காருன்னா அருபாய ஒரு ரூபாயன்ன ரூபமே இல்லாதவராக இருந்திருக்காருன்னு சொல்றது, ஒரு ரூபாய ரொம்ப ரொம்ப பெரிய 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 ரூபத்தோடு இருக்காருனாக்க சூக்மமா இருக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் சூக்மமாக இருந்திருக்கிறவர் ஈஸ்வரன். மகதோ மகியானே அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயான் நிஹிதோஸ்ய ஜந்தோ. வேத வாக்கியம் சொல்றது அனோரணியான், அணுவா இருந்திருக்கிற வஸ்துக்களுக்கு ஆட்டிலும் அணுவாக எழுந்துள்ள இருக்கிறவர் மகதோ மகியான். ஆகாசம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆகாசத்தை காட்டுல இதுதான் மகத்து, விபு எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்குன்னா ஆகாசத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா பெருமாள் இல்லாத பிராந்தமே இல்லை. அப்படிப்பட்டவர் யாரோ அவர் என்னை ரட்சிக்கட்டும் என்று சொல்ற. இன்னும் விஸ்தாரமாக இந்த இடத்துல கஜேந்திர ஆழ்வான் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற, அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இன்னும் மீதி உள்ளவைகளையும் நாளைக்கு நாம பார்த்து பெருமாளுடைய அனுகிரகம் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு மீதி பேர்லாம் என்ன நினைக்கிறா, பெருமாள் என்ன நினைக்கிறா, இது யாருக்கு இது இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் போய் சேர்றது என்பதெல்லாம் நாளைய தினம் நாம் பார்க்கலாம், அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்படி இந்த கஜேந்திராழ்வனாலே ஆபத் பாந்தவனாக ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட எம்பெருமான் நமக்கும் ஆபத் பாந்தவனாக, அதாவது ஒரு பெரிய கஷ்டம் பேரிடர் ஏற்பட்டதுன்னா அந்த இடர்கள்லேருந்து நம்மளை விடுவிப்பவராக பெருமாள் இருந்து அனுகிரகம் பண்ணணும்னு அவரிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.